நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரியான கலர்ஃபுல்லான அழகான ஒரு பென்சில் ஆர்ட் நீங்கள் பண்ணணுமா, கண்டிப்பாக வீடியோ முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு அழகான டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான கலர் பென்சில் ஆர்ட்டை எப்படி 2 நிமிஷத்தில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு சூப்பரான பிளகின்ஸோட. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நிலா ரசிகன் ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம போட காத்திருக்கிறோம். தினம் ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்காக தமிழில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் நான் ஒரு படத்தை எடுத்துக்கிறேன். ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு நீட் D90 எடுக்கப்பட்ட படம் இது. ஜஸ்ட் ஃபில்டர் போகிறேன், ஹாக்பீஸ் அண்ட் ட்ராவ். ஓகேங்களா, ஹாக்பீஸில் ட்ராவ் அப்படிங்கிற ஒரு பிளகின்ஸை ஓப்பன் பண்ணுறேன். ட்ரை இட் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஜஸ்ட்டு உள்ளே போய்ட்டு ப்ரீ செட்டில் உள்ளே போய்ட்டு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீ செட்ஸ் இருக்கும். ஏகப்பட்ட ப்ரீ செட்ஸ் உள்ளே இருக்குதுங்க. ஒரு ப்ரீ செட்ஸுமே வேறு லெவலில் இருக்குது. அழகான ப்ரீ செட்ஸுங்களை கொண்டு இந்த மாதிரியான ஒரு புது புது பெயிண்டிங்ஸை பண்ண முடியும். நம்ம புது புது லைன் ஆர்ட்டை பண்ண முடியும், புது புது ஸ்கெட்சஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பிரமாதமான ஒரு அப்ளிகேஷன் தான் சொல்ல முடியும். தொடர்ந்து நம்ம பென்சில் ஆர்ட், பெயிண்டிங்ஸ், பிளகின்ஸ், ஸ்கெச்சஸ் போடுற நிறைய பிளகின்ஸை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரீ செட்ஸ்களை பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் நான் பயன்படுத்த போகிற ப்ரீ செட் என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்விஸ் ஆரி லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீ செட் நான் தேர்வு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த ப்ரீ செட்டு லோட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இந்த ப்ரீ செட் லோட் ஆகி முடித்த உடனே அடிஷ்னல் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்கள் படத்தை ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ படத்தோட டீட்டெயில்ஸ் தகுந்த மாதிரி ரைட் சைடில் உள்ள பேராமீட்டரை அட்ஜஸ்ட் பண்ணி பிரைட்னஸ், லெவல் ஆஃப் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி திக்னஸ், ஸ்ட்ரோக்ஸோட திக்னஸை பொறுத்து நம்ம அவுட்புட் மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரைட் சைடில் உள்ள பேனலில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை பண்ணிக்க முடியும். ஒரு பெட்டரான அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிட்டு நீங்கள் அவுட் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் டிக் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதை டைரெக்டாக நம்ம இப்படியே யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு மேலே ஒரு டூப்ளிகேட் லேயரை வச்சு நம்ம இதுக்கு மேலே ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்து போட்டிருக்கேன். இதே லேயர் ஒரிஜினல் லேயர் எடுத்து போட்டிருக்கேன். இதை என்ன செய்ய போகிறேன்னா, ஃபில்டர் போய்கிறேன், அதர்ஸ் அண்ட் ஹைபாஸ். ஹைபாஸில் ரேடியஸில் ஒரு 10 or 12 அந்த லெவலில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் பிளெண்டிங் பண்ண போகிறேன். ஓகேங்களா, பிளெண்டிங் பண்ணும்போதே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அருமையான எஃபெக்ட்லாம் கிடைக்குது. எனக்கு எந்த இடத்துல ஒரு அழகான எஃபெக்ட் கிடைக்குதோ அந்த இடத்துல நிறுத்திக்க போகிறேன். ஸோ எனக்கு இந்த லூம்னாசிட்டியில் கூட அழகான இந்த ஃபீல் வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, லீனியர் லைட் அப்படிங்கிற இடத்துல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்கெட்சு. ஒரு அழகான கலர் பென்சில் ஆர்ட் பண்ணுற ஃபீலை இது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஒன்று ஒரு மாஸ்க் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் இதை ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சுட்டேன். உங்களுக்கு வெறும் பிளகின்ஸை ரன் பண்ணாலே அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு ஒரு நல்ல க்ரியேட்டிவிட்டி தோன்றும். ஜஸ்ட் நான் ஃபில்டர் போயிடறேன். ஃபில்டரில் சாண்ட்ஸ்டோன் இந்த பிளரில் போடுகிறேன். ஓகேங்களா, இந்த பிளர் லேப்பில் ரிலீஃப் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரியான பென்சில் ஆர்ட்டை நம்ம வெட்டிங் ஆல்பத்தில் யூஸ் பண்ணும்போது ஒரு அருமையான ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும், நல்ல ஒரு அவுட்புட்டை பார்க்க முடியும். ஓகேங்களா, இதே போல் அடுத்து தொடர்ந்து ஆக்விஸோட பெஸ்ட்டு கலெக்ஷனில் இருக்கிற பிளகின்ஸை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். கண்டிப்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணி போட்டிருக்கோம். நிச்சயமாக இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.